ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைச்சன் கச் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காடை முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம சூப்பராக செஞ்சலாங்க. நம்ம நார்மலாக வெறும் முட்டையை அவிச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிரேவியாக செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் போய் மறக்காமல் போய் ஹைச்சன் கச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கும் காடை முட்டை. இதை அவங்களே நீட்டாக தான் பேக் பண்ணி தருவாங்க. இந்த நம்ம இதில் வந்து 24 முட்டை இருக்குங்க. எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். இந்த 24 முட்டையுமே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உரிச்சிடலாங்க. இது கொஞ்சம் தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு லேயரை நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாகவே நம்ம வந்து தோல் உரிச்சிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த காடை முட்டை நம்ம நார்மலாக முட்டை சாப்பிட்றத விட இந்த காடை முட்டை சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா முட்டையுமே உரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கிரேவி வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க. வெறும் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, ஃப்ரைட் ரைஸ் கூட நம்ம சாப்பிட்லாம். நம்ம வெரைட்டி ரைஸ் கூட, லெமன் ரைஸ் கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. இப்போ எல்லா முட்டையுமே நம்ம உரிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கிரேவி செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக செக்கலாட்டின நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலைங்க போட்டுட்டு பெரிய வெங்காயம் வந்து 4 இல்லை 5, ஏன்னா இதுதான் ஃபுல்லாகவே கிரேவியாக இருக்க போது. அதனால் வந்து நம்ம நிறையா வெங்காயம் போடணுங்க. நிறையா வெங்காயம் போட்டால் நல்லா சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 4 பச்சை மிளகா. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இதுக்கு தக்காளியும் வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாக தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிரேவியாக இருக்கும். 3 தக்காளி வந்து வதக்கிறதுக்காக மட்டும்தாங்க. 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இன்னும் ஒரு 4 தக்காளி வந்து நம்ம மிக்சியில் அடித்து ஊற்றிடலாம். அப்போ தான் நல்லா கிரேவி வந்து நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ மீதி 4 தக்காளியில் வந்து 4 தக்காளி மிக்சியில் போட்டுடலாங்க. அது கூட வந்து கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக நம்ம நார்மல் சீரகம், இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அந்த தக்காளி வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் அதில் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தக்காளி வதக்கும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அரைக்கும் போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டும் சேர்ந்து இது பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அடுத்து உப்புங்க, தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்து போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிடலாம். நம்ம தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். நம்ம எனக்கு நல்லா கிரேவியாக தான் செய்ய போகிறோம். அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூளுங்க. பாருங்கள், நான் தண்ணி ஊற்றவே இல்லை, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதிலே நல்லா வத்திரும். இப்போது கிரேவி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக மஞ்சள் பொடி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து போட்டுட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சீரக பொடிங்க. அதை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு இது ஒரு கிளறி விட்டுட்டு அதில் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல முட்டை, அதையும் போட்டுடலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்லே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அடி அந்த லேயர்லாம் நல்லா வெந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்டேமு. இங்கே பாருங்கள், நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள் அதோடய ஸ்கின் நேமு. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. அந்த முட்டை வந்து நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், கிரேவி ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. அந்த கிரேவியில் நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த காடை முட்டையையும்
நம்ம வந்து அதில் போட்டுடலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதாங்க கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கொத்தமல்லி தழை போட்டோம்னா அது நம்ம கடைசியாக போடும்போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம அந்த நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பயுமே இந்த மாதிரி கிரேவி செய்யும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த முட்டை வந்து நல்லா ரோஸ்ட்டாக இருக்குங்க. அதை சாப்பிடும்போதே நமக்கு தெரியும் அந்த ரோஸ்ட்டான முட்டை, அந்த கிரேவி எல்லாமே நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காடை முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அந்த முட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குட்டி குட்டியாக நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் HTAMIL தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழ்க வளமுடன்.